அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை தமிழகத்தில் அமையக்கூடிய புதிய அரசுல வந்து மொத்தம் 34 அமைச்சர்கள் வந்து பங்கேற்க போறாங்க. சோ அதுல வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகவும், மீதம் 33 பேர் முக்கிய துறையினுடைய அமைச்சர்களாகவும் பங்கேற்க போறாங்க. இதுல நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக யார் தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இப்ப பள்ளிக்கல்வித்துறையில 10ஆம் வகுப்புக்கு எப்படி மதிப்பெண்கள் வழங்க போறாங்க, 11க்கு எப்படி மதிப்பெண்கள் வழங்க போறாங்க, 12க்கு தேர்வுகளை எப்ப நடத்த போறாங்க, அதே மாதிரி நீட் எக்ஸாம்ஸ் வந்து இவங்க கேன்சல் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. சோ நீட் எக்ஸாம்க்கு இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க, இப்படி பலதரப்பட்ட கேள்விகளோட இருக்கக்கூடிய ஒரே துறை என்ன அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை தான். சோ இதுவரைக்கும் நம்மளுடைய திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக அரசுல வந்து பங்கு வகித்தாங்க. சோ இந்த திமுக அரசுல அந்த பள்ளிக்கல்வித்துறையை பொறுப்பு வகிக்க போறது யாரு அப்படின்னு சொன்னா, மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்றவங்க தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்க போறாங்க. ஸோ இவங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க, என்னென்ன அதிரடி திட்டங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து தான் வெயிட் பண்ணணும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க, எந்த ஒரு நியூ அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். தேங்க்யூ.